हेलो फ्रेंड्स, वेलकम टू कॉम्बो क्रिएटिव सेंटर। इनकी नम्बर पाकपो वल्लार सूप। इत वल्लारी फर्स्ट यूसा नरेपेल इत वो कुछ मूले वलर्ची यापक शक्त इम्प्रूव पड़े वल्लारी रोमे हेल्पुला नम्बर चिना वयसा वल्लार चॉक्लेट अंतमी सापो यापक वल्लारी इप्डाव ना पात वांगिको नम्बर ताम इले मेरी रउंडा अलग மூளை வளர்ச்சியை தவிர வேறு என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வல்லாரக்கீரையை வந்து நல்லா நிழலில் காய வச்சு பொடி பண்ணி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாலில் இதை கலந்து குடிச்சிட்டு வந்தால் குழந்தைங்களுக்கு அந்த வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் இறந்து அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பவுடரையே நம்ம வந்து பல் விளக்கிட்டு வந்தோன்னா பல்லில் இருக்க கரையெல்லாம் போயிடும். இந்த வல்லாரக்கீரை சாப்பிட்றதுனால உடம்பில் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரத்த சோகை நோய் இருக்கிறவங்களுக்கு இதை டெய்லியும் அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உடல் சூட்டை வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து தணிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வல்லாரக்கீரையை சூப்பாகவோ சட்னியாகவோ ரசமாகவோ செஞ்சு குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 48 நாள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட ஞாபக சக்தி வந்து நல்லாவே வளரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வல்லார சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை 5, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி. இப்போ இது மூணையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுலேயே நம்ம வல்லாரக்கீரை, தக்காளி, வெங்காயம், பூண்டு, இஞ்சிலாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளர் ஆற வரைக்கும், நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை ஹாஃப் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. சூப்பாக குடிக்கணும்னு விரும்புனா அந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை ரசமாக செஞ்சு சாதத்தோடு சாப்பிட்ணுன்னா 1¼ டம்ளர் அளவுக்கு வர வரைக்கும் கொதிக்க விடலாம். இப்போது நாங்கள் 1-2 டம்ளர் தண்ணி விட்டு ரசமாக செஞ்சுருக்கோம். 1¼ டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். 1-2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் அதை அரைச்சதுலேயே தாளித்து கொட்டி சட்னியாகவும் சாப்பிட்லாம். வல்லார சட்னி தொடர்ந்து சாப்பிட்டா போர் அடிக்கும் இல்லையா, அதனால் மாற்றி மாற்றி கொடுங்க. இப்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சட்னியாக இருக்கும்போது கண்டிப்பாக புளி சேர்த்துறாதீங்க, சேர்க்கக்கூடாது வல்லாரையில். இப்போது நல்லா சுண்டி இதை மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த கசடெல்லாம் உங்களுக்கு வந்து வடிகட்டும் போது தங்கிடும், வெறும் சூப் மட்டும் கிடைக்கும். இந்த கீரையோட சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் நமக்கு இறங்கியிருக்கனால இந்த கசடை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே குடிச்சிங்கன்னா சூப் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது நாங்கள் இதை ரசமாக தாளித்து சாப்பிட போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை மூணையும் போட்டு தாளித்து கொட்டி வளர ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. எப்பப்பெல்லாம் வளர கிடைக்குதோ நீங்கள் வீட்லேயே கூட வளர்த்து ஒரு 48 டேஸ் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம்ஸ்லலாம். உங்களுக்கு மற்ற நான் சொன்ன மற்ற ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்தாலும் நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.